அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 4 ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 14 க்வெஸ்சன் நம்பர் 7 ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இப்ப நம்ம இதுல சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்க்கணும். ஹிஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்ல, ஹி அப்படின்னா தான் அது வந்து சப்ஜெக்ட். ஹிஸ் அப்படிங்கிறது அவனுடைய. அப்போ ஹிஸ் மட்டுமே சப்ஜெக்ட் அல்ல, அது தொடர்ச்சியா வரக்கூடிய அவனுடைய பிஹேவியர், அவனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்டா வந்து சப்ஜெக்ட். ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்க, ஹி ஷி இந்த மாதிரி எல்லாம் வந்தாதான் சப்ஜெக்டு. பட் இதுலயே ஹிஸ் இதுல ஹேர் இந்த மாதிரி வந்து அது சப்ஜெக்ட் அல்ல. பிகினிங்ல கேபிட்டல் லெட்டர்ல வருது, அதனால வந்து அது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நினைக்காத, அது வந்து தகவல். ஸோ ஹிஸ் பிஹேவியர் அவனுடைய பிஹேவியர். தென் வெக்ஸஸ், இது வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை எனக்கு, அவனுடைய பிஹேவியர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை, என்ன ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது இது வந்து வெர்ப். அப்புறம் இந்த மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து எதுவாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தருவது, எதுவாக சப்ஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது ஆப்ஜெக்ட். ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ, என்ன வந்து ரொம்ப அவனுடைய பிஹேவியர் வெக்ஸ் பண்ணுச்சு அப்படின்றது இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், திருப்பணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல மீன் இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல என்னவா மாறும், ஐ அப்படின்னு சொல்லி மாறி. சரி ஐ போட்டுட்டோம், உடனே இங்கே என்ன போடணும்னு சொன்ன, பை போடணும். அதுக்கப்புறம் ஹிஸ் பிஹேவியர் கேபிட்டல் கெட்டு வந்து ஸ்மால் கிட்ட மாறிட்டோம். இது நம்ம மாற்றிட்டோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றிட்டோம். இங்கே ஒரு வேர்ப் இருக்கு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு வெப்பமாக டூ வெப்பமாக மாறும். அப்போ எத்தனை டேஷ் போட்டுக்கல, ரெண்டு டேஷ் போட்டு நம்ம அதை ரெடியாக வச்சுக்கணும். சரி, இது ப்ரெசண்டா பாஸ்டா அப்படின்னு சிங்கிள் வேர்ப் வரப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட், டபுள் வேர்ப் இந்த ஹாவ் ஹேஸ் இதெல்லாம் வந்து ஈஸி, ஷேர் வில் இதெல்லாம் வரப்பவே ஈஸி. பட் சிங்கிள் வேர்ப் வரப்ப மட்டும்தான் சிரமம். இது வந்து ப்ரெசண்டா பாஸ்டான்னு பார்க்கணும். நீங்க கண்டிப்பா என்னவா பார்க்கணும்னா ப்ரெசண்டா பாஸ்டா இருக்குன்னு நீ அதுதான் பார்க்கணும். ஸோ ப்ரெசன்ஸ்னா எப்படி, பாஸ்ட்னா எப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ப்ரெசன்ட், இஎஸ் எஸ் வந்தாலும் என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் நீ ரெண்டு இது ரெடியாக வச்சுக்கணும், ஈஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் தென் வாஸ் வேர். இப்போ நமக்கு ப்ரெசன்ட்ங்கிறதுனால இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிங்குலராக பூரலான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது பிராக்கெட்டில் உடனே எழுதிக்க இல்லை மைண்டில் வச்சுக்க, சிங்குலர்னு வந்துடுச்சு. சிங்குலர்னு வரப்போ கண்டிப்பா இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். இன்னும் யாவதுன்னா கம்மியாக ஸ்பெல்லிங் வர்றது சிங்குலர், அதிக ஸ்பெல்லிங் வர்றது ப்ளூரல். அப்போ ஈஸி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஐங்கிறது ஸ்பெஷல், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆம். ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆம் சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஏன்னா ப்ரெசண்டாக இருக்குங்கிறாங்க, நம்ம இப்போ பாஸ்டாக வரப்போ நம்ம ஆம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ எம் தேர்ட் ஃபார்ம், வழக்கமாக எல்லாமே தேர்ட் ஃபார்ம் தான். அப்போ வெக்ஸ்டு தேர்ட் ஃபார்ம் மோஸ்ட்லி ஈடி வச்சு தான் வரும். ஸோ ஐ எம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். ஸோ ஒன் பார்ட் வந்து ஓவர். அடுத்தது ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இங்கே ரூல்ஸ், இங்கே வந்து சப்ஜெக்ட் ரோசி சப்ஜெக்ட் வில்ங்கிறது லாஸ்டரி வெர்பு சேர்ந்த மாதிரி வரும். இது வந்து வெர்பு வில் சால்வ், ரெண்டுமே வெர்பில் வரக்கூடியது த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம இது இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அப்போ இது இந்த அளவுக்கு திருப்பிக்க, அப்போ என்ன எழுதிக்கலாம், இந்த இடத்துல நான் இது மேல் எழுதுறேன். இது வந்து கொடுக்கப்பட்டது ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸ், இதுவும் கொடுக்கப்பட்டது ஆக்டிவ் வாய்ஸ், நம்ம மாற்ற போகிறது பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன் இந்த இடத்துல என்ன போடுற, பை போடுற. இந்த இடத்துல என்ன போடணும், ரோசி அப்படின்னு போட்டுட்டு இந்த பை மறந்துடக்கூடாதுங்கிறதா ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் கூட எக்ஸாம்ல என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பைங்கிறத ரவுண்ட் பண்ணி பண்ணணும். பைன்னு போட்டு எத்தனை வேர்ப் பண்ணணும், மூணு வேர்ப் பண்ணணும். இந்த மாதிரி டேஷ் போட்டே என்ன சொல்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே மிஸ் எதுக்கு மிஸ் இந்த மாதிரி டேஷ் இல்லைன்னா போடு, தப்பே இல்லை. நம்ம வந்து
விட்டுற மாட்டோம் நாங்கள் மூணு வகுப்பு வாங்குறது கண்டிப்பாக எடுக்கணும். சரி, இந்த பில் ரூல்ஸ் படி இந்த பில் போட்டுட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் என்ன? இடி. இங்கே நடுவில் பி வந்து போடணும். இந்த ஸ்ட்ரக்சர் வேணால் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப உனக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். பில்லு, ஸ்டார், மேமை, கேன்புட், இந்த ஆக்சிஜன் வரக்கூடிய எல்லா இது மாதிரி நிறையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நடுவில் ஸ்ட்ரக்சர் படி என்ன வரணும்? இங்கே பி போட்டு தேர்ட் ஃபார்ம் எழுதணும். இந்த இடத்துல வந்து இது இங்கே ஒன்று மட்டும் எழுதா வில் பி தேர்ட் ஃபார்ம் இந்த மாதிரி. ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை த ரூல்ஸ். தேங்க்யூ.